ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நான் நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை கூட்டு இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு, எம்மியாக. இது கூட வெங்காயம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் வந்து பருப்பை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரை நல்லா இதில் வேகணும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி கரைச்சி விடணும். இப்போ நான் எல்லா கீரையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அது டார்க் க்ரீன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீனுக்கு மாறும். அது வரைக்கும் நல்லா கீரையை வேக விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்படியும் இப்போ புளி கரைச்சி விட போகிறோம். அந்த தண்ணியே நல்லாயிருக்கும், சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து நல்லா வந்து இது கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் புளியோட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டி இறக்கிட வேண்டியதான். இது நம்மளுக்கு கீரை அப்புறம் ரெடி ஆயிரும். நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே பருப்பு கடையிற மாதிரி பண்ணுறதோட இதை மாதிரி புளி விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேணும்னா லாஸ்ட்டு நம்ம தாளிக்கும் போது வெங்காயம் வதக்கி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு புளியோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தாளிச்சு கொட்டலாம்.